அருட்பெருஞ்சோதி. தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானே, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டரல் புரிதல் வேண்டும், அறிவிற்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் இங்கினம் நான் சென்றே எந்த நினதற்புகளையும் வீடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவே நினை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. பொன்படா உடம்பும் புறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாத இரவும் பகலும் நினையை கருத்தில் வைத்தேத்துதற்கு இசைந்தேன். உண்பனே நினைனும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன். எனது நண்பனே நலம் சார் ஒன்பனே நினையே நம்பினேன். கைவிடையலனே திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவுருக்கருணையினால் சித்தர் இலக்கியம் காகபுசுண்டர் சித்தர் அப்படிங்கக்கூடிய சித்தர் பற்றி நம்ம இப்போ பார்த்து வரோம். இதில் காகபுசுண்டர் காவியம் 33 அப்படின்ற தலைப்பில் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவரை வந்து தசவித தீட்கையில் நயன தீட்கை, பரிச தீட்கை, மானச தீட்கை, வாசக தீட்கை, சாத்திர தீட்கை, யோக தீட்கை, 6 தீட்கையை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம பார்க்க இருப்பது ஔத்திரி தீட்கை, ஞான தீட்கை, கிரியா தீட்கை, நிர்வாண தீட்கை. இந்த 4 தீட்கைனாலும் இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவுருத்திட்ட எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். ஔத்திரி தீட்கை, இந்த ஔத்திரி தீட்கை மூலமாக, ஔத்திரி தீட்கைனா அக்கினி காரியம் வளர்த்து அதன் மூலமாக தீட்கை பண்ணுவது, இது ஒரு வகையான தீட்கை. இந்த தீட்கை மூலமாக நம்ம வந்து ஜீவர்களுக்கு என்ன உணர்த்துறார் ஒரு குருநாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகத்தே ஒரு அக்கினி நம்மகிட்ட இருக்குது, அது பேர் மூலாக்கினி அப்படின்னு பேர். புறத்தே ஒரு அக்கினி, இந்த அக்கினி இதில் வந்து அழல் ஓம்பு அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. நம்ம தீயில் தீ வந்து பஞ்சபூத தீ ஒரு வகை தீ இருந்தானாலும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய தீ ஒரு வகை தீன்னு இரண்டு தீ சொல்லப்படுகின்றது. தீயில் இரண்டு வகையான தீ, அந்த தீயை வந்து புறத்தையும் அகத்தையும் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு அதிநுட்பமான சூக்குமத்தை குருநாதர் அவர் சொல்லக்கூடிய மந்திர உச்சாரணங்கள் மூலமாக அதை கேட்பவர்கள் நாதத்வனியை கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த ஔத்திரி தீட்கை மூலமாக செயல்பட முடியும். இதில் குருவோட பங்கு என்ன, சீடர்களுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால், குரு இந்த ஞானத்தை உணர்ந்தவராக இருந்து இந்த ஔத்திரி தீட்கை கொடுக்கணும். சீடர் இந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் தகுதிக்கு தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும். இரண்டு பக்கமும் இதனுடைய பங்களிப்பு ரொம்ப இருக்குது. குருநாதர் தகுதியானவராக இருந்து சீடன் பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாதவனாக இருந்தால் அது அந்த குருநாதர் அது மாதிரி ஒரு சீடனை தேர்ந்தெடுக்கக்கூடாது அப்படின்னு விதி இருக்குது. இது முன்னோர்கள் வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த அருள் வல்லபத்தை அவர்கள் உணர்வோர்களாக இருந்தால் அவர்களுக்குன்னு இதை சொல்லிக் கொடுக்கலாம். இல்லை இப்போ என்னால் உணர தகுதி இல்லை, ஆனால் வேட்கை இருக்குது, எனக்கு உணர்றதுக்கு தகுதி இல்லை. இப்போ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ பயிற்சி பண்ண சொல்கிறீங்க, வீட்டு சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை அது எதுவும் செய்ய முடியலை, ஆனால் மனம் அந்த ஞான வேட்கையே நாடிக்கொண்டிருக்கின்றது. எந்த சூழ்நிலையில் நான் இருந்தானாலும் எப்படியாவது இந்த அருள் அனுபவத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் உழைக்கிறது யாருக்கெல்லாம் கடன் பட்டுருக்கணும் அவங்களுக்கெல்லாம் உழைச்சி நான் அந்த கடனை அடைச்சிடேன். நான் வந்து ஒரு அதி உன்னதமான அருள் அனுபவ நிலைக்கு நான் போகணும். இந்த மாதிரி ஒரு அருள்நிலைக்கே ஏங்கி இருக்கக்கூடிய அந்த ஜீவன் பயிற்சி முயற்சி பண்ணாட்டி கூட, தகுதி இல்லாட்டி கூட, ஒரு காலத்தில் இந்த குருநாதருடைய ஆற்றல் மிக்க தவத்தினால் அந்த சீடன் ஒரு காலத்தில் அந்த உணர்வை பெறுவான். அது இன்னைக்கு தான் பெறுவான், நாளைக்கு தான் பெறுவான்னு சொல்ல முடியாது. ஒரு மரத்துக்கு விதை போடுறோம், அது மழை பெஞ்சு மானாவாரி பயிர், மழை பெஞ்சு தான் முளைக்கணும். மழை பெஞ்சு அன்னைக்கு அது முளைச்சி அப்புறம் இருக்கிற வெப்ப தட்ப வெப்ப நிலையெல்லாம் தாக்கு பிடிச்சி நின்று மாதம் 1 மழையோ 2 மழையோ அல்லது 6 மாதத்திற்கு 1 மழையோ அத்தனைக்கும் அது தாக்கு பிடிச்சி நின்று வளர்ந்துச்சுன்னா கட்டாயம் விதை பலன் தராமல் போகாது. அதுக்கான தாக்கு பிடிச்சி நிற்கக்கூடிய பக்குவம் அந்த சீடன்ட்டை இருக்கணும், அதுதான் முக்கியமானது.
ரெண்டு பக்கமும் இவர்கிட்டையும் ஆற்றல் மிக்க தவம் இருக்கணும், அவங்ககிட்டையும் ஆற்றல் மிக்க அன்பு கொண்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கணும். இது இரண்டும் சேர்ந்து பௌத்திருதிக்கையினுடைய பலன் என்ன அப்படின்னா, நாதமும் நாதாந்தமும் கடந்த அருள்நிலைய அனுபவத்தை பெறுவதற்கு நாதத்வனியை தனக்குள் கண்டு உண்டு அனுபவிக்கும் ஒரு அருள்நிலை தான் இந்த ஔத்திரிகையினுடைய இலக்கு. இப்போ ஒரு யோகி வந்து தன்னுடைய சீடர்களுக்காக வேண்டி, தன்னை அண்டியவர்களுக்காக வேண்டி, தன்னையே நம்பியிருக்கும் ஒரு கூட்டத்திற்காக வேண்டி தன்னை அர்ப்பணம் செய்து கொண்டு அவங்க புற வழியில் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு குருநாதர் தன்னுடைய மனமொழி மெய்களை எல்லாம் அகத்தே இருந்து திருப்பி புறத்தே கொண்டு வந்து தான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் மூலமாகவும் தான் செய்யக்கூடிய தவ ஆற்றல் மூலமாகவும் இந்த சீடர்களுக்கு இந்த அன்பர்களுக்கு ஏதேனும் ஒன்று அவர் கிடைக்க வேண்டும் என்னும் ஒரு வேட்கை காரணமாக தன்னுடைய தவத்தை ஆகுதியாக்கி, அந்த இதில் ஆகுதிக்கு பொருள்லாம் நிறைய போடுவாங்க, தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு, அது யாரை குறித்து சொல்கின்றார்கள், அன்னையை குறித்தா அப்பனை குறித்தாங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதில் போடக்கூடிய நெய்வேத்திய பொருட்கள் அது ஆகூதி அப்படின்னு பேர். அது அதுக்கு தகுந்த மாதிரி ஆகூதி விடும்போது அந்த ஆகூதியோடு தன்னுடைய பிராண தியானத்தையும் சேர்த்து ஆகூதியில் போட்டு இது என் குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு அந்த குரு நினைக்கணும். அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும்னு சீடனும் நினைக்கணும். அதுதான் ஔத்திரிதிக்கையினுடைய ஒரு இலக்கு. அப்போ இந்த ஔத்திரிதிக்கையை பெற்றவர்கள் என்ன பண்ணாங்க, இது எதுக்கெல்லாம் பயன்பட்டது அப்படின்னா, யோகத்திற்கு பயன்பட்டது மாதிரி யாகம் வந்து லௌகீகத்திற்கும் பயன்பட்டது. ஒரு அரச பதவி வேண்டியவர்கள் தனக்கு அரச பதவி வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயமாக கொண்டு அதற்கான தகுந்த குருநாதர்களை நாடி அவங்களுடைய தவத்தை அந்த பிராண இயக்கத்தை இதுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அது மாதிரி தான் துருபத மன்னனுக்கு துருபதன் பஞ்சபாண்டவர்கள், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினச்சி நான் துருபதன்றேன். பஞ்சபாண்டவர்கள் அந்த மகாபாரத கதையில் பாஞ்சாலியோடைய தந்தையாக வரக்கூடியவர் துருபத மன்னன். அந்த துருபத மன்னன் தனக்கு ஒரு புத்திரப்பேர் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். எந்த ஆட்கிட்ட போய் கேட்டானாலும், அதாவது யாகம் பண்ணக்கூடிய அந்த பிரம்ம வித்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த யாகம் பண்ணக்கூடிய பிரம்ம வித்து யாரை போய் கேட்டானாலும் அவங்க எல்லாருமே உனக்கு ஒருமுகமாக ஆண்வாரிசு இல்லை, அதனால் நீ வந்து யாகம் பண்ணானாலும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் புறந்தள்ளிடுறாங்க. கடைசியில் இவனுக்கு எப்படியாவது ஒரு வெறி இருக்குது, தனக்கு வந்து அர்ஜுனனுக்கு ஒரு பெண்ணை கொடுத்து துரோணாச்சாரியார் தன்னை ஒரு அவமானப்படுத்திட்டால் அவரை அழிப்பதற்கு ஒரு வீரன் வேணும், அர்ஜுனனுக்கு ஒரு வீர மங்கை வேணும், இந்த ரெண்டும் அவனுடைய இலக்கு. அதனால் எப்படியாவது நான் வந்து இந்த இலக்கை நோக்கி நான் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் போகிறான். போய் எல்லாரும் கேட்டு பார்த்தா இல்லை. அப்போ ஒரு ஆள் சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு குருநாதர் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, தம்பி வந்து பொருளுக்கு கொஞ்சம் ஆசைப்படுவார், அண்ணன் ஆசைப்பட மாட்டார், நீங்கள் அண்ணனை போய் சரணடைஞ்சிங்கன்னா தம்பியினுடைய உதவி கொண்டு அவர் இந்த யாகத்தை நடத்தி தருவார், அதனால் நீங்கள் அவரை போய் சரணடைங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவர் நேராக அந்த அவரை போய் வந்து பார்க்குறாரு. அவர் பலவிதமான யோசனைகள்லாம் யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல நான் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உடனே என்னுடைய தம்பி வந்து என்ன மாதிரி கிடையாது, அவன் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்படக்கூடியவன், அவன் எனக்கு துணையாள் இல்லாமல் யாகம் வந்து ஒரு ஆள் கொண்டு செய்ய முடியறதில்லை, அதுக்கு துணைக்கெல்லாம் ஆள் வேணும், யாகசாலை அமைக்கணும், சுற்றுப்புற பணிகள் கவனிக்கணும், அதெல்லாம் செய்யணும், அவர்களெல்லாம் நீ செட் பண்ணி வச்சுட்டு என்னை கூப்பிடு, என் தம்பி எனக்கு துணையாக இருக்கணும், அவனுக்கு நீ எதை கொடுத்து சரி பண்ணனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவன் பணத்துக்கு இவர் தம்பி இவர் மாதிரி இல்லை, பணத்துக்கு அவர் ஆசைப்படுறதுனால ஒரு ஒட்டுமொத்த பணத்தை கொடுத்து ஒரு தம்பி சரி பண்ணிட்டார். இப்போ அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் யாகம் நடத்துகிறாங்க. யாகத்தில் திருஷ்டத்துமனும் வரான், திரௌபதியும் வரான். துருபதன் நடத்திய யாகத்தின் பயனால் வந்ததுனால துருபத மன்னனுடைய பெயரை முன்னணியாக கொண்டு திருஷ்டத்துமன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெயரும், திரௌபதை துருபதனுடைய மகள் அதனால் திரௌபதை அப்படின்னு அவளுக்கு பெயருமாக இரண்டு பேர், ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் யாகத்திலிருந்து வராங்க. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த யாகத்தின் மூலமாக பெற முடியும். அது ஔத்திரி அந்த யாகத்தில். தீட்சை அப்படின்னா எல்லோரும் ஒளிவண்ணம் பெறக்கூடிய நிலைக்கு அருள் அனுபவத்திற்கு போகணும். அந்த இவங்க செய்யக்கூடியது
உலகாயத்திற்கு செய்யனால இது மாதிரி செய்கிறாங்க. இதே இது நம்மளுடைய பிராணங்களில் நிறைய அவுத்திரி காரியம் பண்ணி நிறைய பேர் அது அதுக்குனுடைய பலனை அனுபவித்திருக்கார்கள். நீங்கள் பல முறை இந்த கதைகள்லாம் கேட்ட கதை தான். நான் இப்போ வந்து அவுத்திரி தீர்க்கைன்னு சொன்னால் அவுத்திரினா என்னன்னு உங்களுக்கு புரியணும், அதுக்காக வேண்டி நான் இதெல்லாம் சொல்கிறேன். அவுத்திரி தீர்க்கை மூலமாக இதில் வேறு யார் என்ன பண்ணுனா அப்படின்னு சொன்னால், இந்த அவுத்திரி தீர்க்கை மூலமாக நம்மளுடைய ராமாயணத்தில் வரக்கூடிய கதை, மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை, உங்களுக்கு விஸ்வாமித்திரர் மகரிஷியை பற்றி தெரியும். அவரை சரணாகதி அடைகிறாரு திரிசங்கு அப்படிங்கக்கூடிய ஒரு மன்னன். அவனுடைய இலக்கு என்ன அப்படின்னு கேட்டால், அவனுடைய இலக்கு இவன் நேராக போய் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணாமல், இவன் நேராக யார்கிட்ட போய் அப்ரோச் பண்ணால், வசிஷ்டர் அப்படிங்கக்கூடிய மகரிஷியை போய் அப்ரோச் பண்ணான். எதற்காக வேண்டி அப்படின்னா, தான் உயிரோடு கைலாசம் போகணும். எல்லாரும் கைலாசம் போனால் அவரவர்கள் பாவ புண்ணிய பலன்களை இருவினை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த அதை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் அவங்க வந்து கைலாசம் போவாங்க. இவர் என்ன நினைக்கிறாரு, நான் என் உடலையும் தூக்கிக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ இது வந்து உலக வழக்கு அல்லப்பா அப்படின்னு எல்லாரும் புறந்தள்ளிடுறாங்க. வசிஷ்டர் உட்பட அவரும் தள்ளிட்டார். உடனே இவர் விஸ்வாமித்திரர் வர்றார். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குது, இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ அதையும் சேர்த்து சொல்கிறதானா ரொம்ப நேரம் ஆகும். இதை இம்மட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இவர் வந்து இந்த தீர்க்கையை பற்றி இவர் வந்து நேராக வந்து விஸ்வாமித்திரர் வந்தார். அவருக்கு வசிஷ்டருக்கும் இவருக்கும் பிடிக்கலைன்னு தெரியும். அவர் ஒரு பதத்தை பயன்படுத்தார் பாருங்க, ராஜா பாருங்க, அதாவது பேதம் பண்ணி அதில் நட்பு பண்ணுறது, மித்திர பேதம் அப்படின்னு அது சொல்கிறார். ரொம்ப பேர் நட்பாக இருக்கிறத பேதம் பண்ணிடுறேன். உன்னை பற்றி அவன் அப்படி சொன்னான், உன்னை பற்றி இவன் இப்படி சொன்னான்னு அறியாதவர்கள் வந்து அவன் இப்படி சொல்லியிருப்பான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. அறிந்தவர்கள் இடையில இவன் ஏதோ புகுந்து விளையாடுறான், இதற்கு நம்ம வந்து மனம் ஒப்பக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. இல்லை இவன் என்ன சொன்னான், அங்கேருந்து வந்து திரிசங்கு, நான் நேராக வசிஷ்டர்கிட்ட போனேன், எவராலும் இதை சாதிக்க முடியாது. எப்படி எவராலும் இதை சாதிக்க முடியாதுன்னு வசிஷ்டர் சொன்னார். நான் வந்து விஸ்வாமித்திரரை போய் அண்டி நான் விஸ்வாமித்திரர் மூலமாக போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். யாராலும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி நீ விஸ்வாமித்திரர் போய் சாதிக்க, யாராலும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாராம். நான் என்னுடைய தவ ஆற்றல் அத்தனையும் செலவழித்து நான் உன்னை சாதிக்க வைப்பேன். உடனே யாகம் வளர்த்தார். யாகம் வளர்த்து அந்த அவனும் ஒரு ஆசன், திரிசங்கும் அரசன். அவன் வந்து வேணும் வேண்டான்னு எல்லா பொருட்களையும் கொண்டுட்டு வந்து அவர்கிட்ட விட்டான். ராஜாட்ட எல்லா பொருளையும் உணர்ந்து கொடுத்தான். ராஜா அத்தனை பொருளையும் வச்சு விஸ்வாமித்திரர் அத்தனை பொருளையும் வச்சு யாகம் பண்ணார். யாகம் பண்ணி மிகச்சிறப்பாக யாக தேவதை வந்து அவனுக்கு என்ன வரங்கன்னு திரிசங்க நேராக சொர்க்கத்தில் கொண்டு விடு அப்படின்னார். இவர் நேராக சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தில் உன்னை யாருக்கு வரச்சுன்னா உடம்போடு வர்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டான். ஐயா நான் வந்து விஸ்வாமித்திரருடைய தவத்தினால வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இங்கே யாருக்குமே அது மாதிரி சட்டமே கிடையாதுப்பா, நீ கீழே போனான், நான் போக முடியாது, விஸ்வாமித்திரர் தவத்தினால வந்தேன் பிடிச்சி சொல்லிட்டான். கிடுக்கிடு கிடுக்கிடு கிடுக்கிடுக்கிடுன்னு ஒரே சுற்று சுற்றிட்டே வந்தான். வரும்போதே என்ன சொல்லலாம், குருநாதா அபயம், குருநாதா அபயம், குருநாதா அபயம்னா என்ன திரிசங்கு குரல் கேட்க அப்படின்னு சொன்னோடனே என்னப்பாச்சு, என்னை பிடிச்சி தள்ளிட்டாங்க சொர்க்கத்திலேருந்து, நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லியும் கேட்கலை. அப்படியா சொன்னான், நான் உனக்காக வேண்டி புதிய சொர்க்கம் ஒன்றே நான் நியமிக்கிறேன், அப்படியே நில் அப்படின்னா. இயற்கைக்கு முரணாக எது செய்தாலும் அது நல்லது கிடையாது. எவ்வளவு நம்ம தவ ஆற்றல் சிறந்தவங்களாக இருந்தாலும், அட்டமாசித்தி அனைத்தும் நம்ம பெற்றிருந்தானாலும், அது வந்து நம்ம காலில் விழுந்து கெஞ்சினானாலும் சரி தான், நம்ம அதை கையெடுத்து கும்பிட்டுட்டு என்னை விட்டுருப்பா ஆளை விட்டு நான் என் போக்கில் போய்க்கிற பேரண்ட நாயகனை சரணடைந்து நான் பெறக்கூடிய அருள் வல்லபத்தை பெற்றுட்டு நான் அவனுடைய திருவிழியே கதின்னு நான் போயிடணுமே தவிர இது என்னை வந்து சேரக்கூடாது அப்படின்னு. அதை தான் நம்ம மணிவாசக பிறந்ததை சொல்கிறார், எண்ணிலியாகிய சித்திகள் வந்து எய்தரும் ஆகாதே, எனக்கு அது ஆகவே ஆகாது, எண்ணிலி சித்திகள் என்னை வந்து எய்தக்கூடாது அப்படின்னு வேண்டுதார். ஒரு வரம் இறைவன்ட்ட வேண்டும்போது ஒரு வரமாக அதை வேண்டுதார். அப்போ இவர் வந்து அதை அப்படியே நில்லுனோடனே இவர் புரண்டுட்டே வந்தவர் தலைகீழே அப்படி நிற்கிறாரு, அப்படியே நிற்கிறார். இன்னை வரைக்கும் திரிசங்குக்குன்னு தனி சொர்க்கம், நான் என்னுடைய தவ ஆற்றல் அனைத்தையும் செலுத்தி திரிசங்குக்கு ஒரு சொர்க்கம் நியமிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். தவ ஆற்றல் அனைத்தையும் செலுத்தி திரிசங்குக்கு சொர்க்கம் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவன் தலைகளை தொங்கிக்கிட்டு தான் இருக்கலாம், நேரம் நிற்கலை.
அப்போ இது வந்து தீட்கையினுடைய முறையால் இதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்மளுடைய வரலாறுகள் சொல்லுது. அது நான்கு கூடிய ஆணவத்தடிப்போடு சாதித்தா இப்படியும் முடியும் அப்படிங்கிறதும் அதை தான் சொல்லுது. அப்போ தீட்கை வந்து இதெல்லாம் சொல்லுது. இன்னொரு தீட்கை சைவ சமயத்தில் ஒரு தீட்கை பற்றி சொல்லப்படுகின்றது, பெத்தான் சாம்பல். இது ரொம்ப ரசனையாத நன்ன கதை. நான் ஒவ்வொரு தடையும் இந்த பெத்தான் சாம்பன் கதையை சொல்லும்போது நான் வந்து பெத்தான் சாம்பனாகவே மாறிடுவேன். அப்படி ஒரு பக்குவம் எனக்கு வராதா அப்படின்னு ஒரு ஏக்கம் கூட இருக்கும் எனக்கு. பெத்தான் சாம்பனுடைய கதையெல்லாம் முன்ன பின்ன விட்டுட்டு மத்தியில் சொல்லுவேன். ஏன்னா பெத்தான் சாம்பன் நம்ம நிறைய முறை நாம் பதிவேற்றம் பண்ணியிருக்கோம், இதுலேயே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். நம்ம கதைகளில் எல்லாம் தேவை திருவாசகம் முழுமைக்கும் எப்படி ஒரு பத்து தடனாலும் பெத்தான் சாம்பன் வந்துடுவார். அறுநூத்தம்பத்தெட்டு பாடலில் அப்புறம் திருவடி புகழ்ச்சி எல்லாத்துலேயும் பெத்தான் சாம்பன் வந்துடுவார். இப்போ இதுலேயும் பெத்தான் சாம்பன் வரார். அவருக்கு ஒரு தீர்க்கை. அந்த தீர்க்கையை யார் சிபாரிசு பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரண்ட நாயகன் சிபாரிசு பண்ணுறான். எப்படி சிபாரிசு பண்ணுறான்? இவர் வந்து விறகு வெட்டி, அந்த விறகு வெட்டி உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய ஒரு சிவாச்சாரியார் கொற்றவன்குடி அப்படிங்கக்கூடிய இடத்துல, அதாவது சிதம்பரத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது கொற்றவன்குடியில் அப்படின்ற இடத்துல உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரியவர் உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கோயில் திருப்பணிகள் செய்வதிலும் அதில் சிறந்தவர். கோயிலுக்கு அந்த சிதம்பரநாதனை தொட்டு பூஜை பண்ணுவதில் அவருடைய முறை வரும். அந்த முறைக்கு இவர் சிதம்பரத்தில் வந்து பூஜை பண்ண வருவார் அந்த கொற்றவன்குடி சிவாச்சாரியார். மீதி நேரங்களில் தவச்சாலையில் உட்காந்து தவம் பண்ணிட்டு வரக்கூடிய அன்பர்களுக்கு வேண்டியது சொல்வார். 14 சாத்திர நூல்கள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய 14 சாத்திர நூல்களில் அவர் அந்த 16 சாத்திர நூல் செய்திருக்கிறார். அதிலும் மிகப்பெரிய யோக நூலாக பேசப்படுகின்றது கொடிக்கவி அப்படிங்கக்கூடிய நூல். அந்த கொடிக்கவிங்கக்கூடியது உள்நாட்டு பிரதேசத்திற்கு மேல் போய் அந்த பேரண்ட நாயகனை அந்த அந்த அகிலாண்டமும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த அகிலாண்ட சர்வேஸ்வரனை நமக்குள் கொண்டு வருவதான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு யோகத்தை பற்றி அந்த கொடிக்கவியில் அவர் பறைசாற்றார். அந்த மாதிரி ஒரு பெரிய யோக அனுபவம் பெற்றவர். அவர் குருநாதரை எப்படி பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய சொல்லியிருக்கிறோம். அதனால் இப்போ உங்களுக்கு அது தேவையில்லை. அந்த குருநா அவர் தேவையில்லைன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய நீங்கள் கேட்டானாலும் இப்போ தேவைதான் ஒவ்வொரு நொடி. ஏன்னா உயிருக்கு ஆணவ மலம் அனாதி, செம்புக்கு களிம்பு அனாதி மாதிரி உயிருக்கு ஆணவ மலம் அனாதி. கொற்றவங்குடி சிவாச்சாரியாருக்கு ஆணவ மலம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி அவங்களுடைய குருநாதர் அருளஞ்சி சிவாச்சாரியார் நினைக்கிறார். அப்போ அருளஞ்சி சிவாச்சாரியாரை இதுவரைக்கும் இவர் பார்த்ததில்லை. ஒரு நாள் அருளஞ்சி சிவாச்சாரியார் வீதி வழியே போய்கிட்டு இருக்கிறாரு. கொற்றவன்குடி உமாபதி சிவம் கோயில் திருக்கோயில் பூஜைக்காக வேண்டிய, அதாவது அவருக்கு ஒரு ஒரு 6 மாதத்துக்கு 4 முறை 3 முறைன்னு ஒரு அவங்க முறை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அதில் ஒரு பூஜை அவங்க பண்ணுதாங்க. அந்த பூஜை முறைப்படி இவருக்கு பூஜைக்கான நாள். அந்த நாளையில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அங்கே திருமணம் பண்ண பிரம்மச்சாரி தான் பூஜைன்னு இல்லை, திருமணம் பண்ண எல்லோரும் பூஜை பண்ணலாம். அவங்க அப்பா முறை வந்து பூஜை பண்ணுனா அவங்க அப்பாட்ட நமஸ்காரம் பண்ணி மகன் ஊதி வாங்கணும். மகன் முறை வந்து பூஜை பண்ணுனா மகன்கிட்ட கீழே விழுந்து அவங்க அப்பா ஊதி வாங்கணும். அந்த மாதிரி அந்த 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 ஸ்தானத்திற்கு, அந்த பூஜை பண்ணக்கூடிய ஸ்தானத்திற்கு அந்த அவ்வளவு ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ உமாபதி சிவாச்சாரியாரை இங்கேருந்து மேலதாளத்தோடு போய் அவருடைய தவச்சாலையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து நேராக கோயிலில் வந்து பூஜை முறைகள்லாம் செஞ்சுட்டு இங்கேருந்து பூஜை முடித்து அவர் வீட்டுக்கு போகும்போது அதே மாதிரி மேலதாளங்களோடு கொண்டுட்டு போய் அவரை கொண்டு அவர் வீட்டில் கொண்டு சேர்த்துட்டு வர்றது அப்படிங்கிறது கோயில் சம்பிரதாய முறை. அதுபடி அந்த அதில் வந்து அந்த மேலதாளத்தோடு வச்சுட்டு வரும்போது பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. முன்னால் தீவெட்டி பிடிச்சிட்டு போவாங்க. தீவெட்டின்னா பந்தம், உங்களுக்கு தெரியும் எரி பந்தம் வச்சுருப்பாங்க, அது பேர் தீவெட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சப்பரங்கள்லாம் நம்ம ஊர் ஏரியாவில் சப்பரம் வரும்போது அதை கொண்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த தீவெட்டி எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒளிவண்ண திருமேனி வருகின்றது. அதாவது நீங்கள் வந்து ஒளிவண்ணத்தை உங்களுடைய யோகானுபவம் மூலமாக காணக்கூடிய ஒளிவண்ணம் அர்ச்சாமூர்த்தமாக சகல திருமேனி கொண்டு உங்களுக்கு வருகின்றது. உங்களால் காண முடியாதவர்களுக்கு இதை பார்த்து, இந்த ஒளிவண்ணத்தை பார்த்து உங்களுடைய மனதில் நிலை நிறுத்தி
நீங்கள் அந்த பேருணர்வில் கலப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது அப்படின்னு இதற்கு பொருள். அந்த தீவெட்டியினுடைய பொருள் ரகசியம் அப்படி. அது நமக்கு யாரும் அது மாதிரி இப்படி மாதிரிலாம் ஒளிவண்ண திருமேனி வருது, அதை நம்ம உள்முகமாக பார்க்கலாம், வெளிமுகமாக இப்படி இருக்குது அப்படின்லாம் நமக்கு யாரும் சொல்லித்தரல. அது அப்பர் சுவாமிகள் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார், காத்து ஆழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொன்னார்கள்னு சொல்லிட்டார். என்னை காத்து ஆள வேண்டிய பெற்றோரோ சமுதாயமோ ஆசிரியர்களோ யாருமே என்னை, சமயாச்சாரியார்களோ யாருமே என்னை கண்டுக்கலை, கரையில் நின்றவன் நீ வாப்பான்னு கூப்பிட்டா நான் பின்னால் போயிட்டேன், இதில் என்ன என்னை குறை சொல்கிறதுக்கு இருக்குன்னு சொல்கிறார் அவர். அது மாதிரி நமக்கு யாருமே அது மாதிரி சொல்லித்தர்றதுக்கு இல்லை. அதனால் நமக்கு ஏன் தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு தெரியாது, தீப்பந்தம் ஏன் முன்னால் போகுதுன்னு தெரியாது, பின்னால் ஏன் சுவாமி புறப்பாடாகி போகிறதுன்னு தெரியாது. அவர் புறத்தே காணக்கூடிய அந்த சுவாமியை நம்ம அகத்தே காண முடியும். அந்த தீவெட்டி தான் அகண்ட ஒளி பிரகாசமாக நமக்கு உச்சந்தலைக்கு மேலே தெரியும். இது யாரும் நமக்கு சொல்லலை, நமக்கு அதனால் தெரியலை. சொன்னால் தெரிஞ்சிருக்க தான் செய்வோம். எப்படியும் எப்படி ஆனாவனா சொல்லி கொடுத்து இப்போ நம்ம தமிழ் படிக்க தானே செய்கிறோம், இங்கிலீஷ் படிக்க தானே செய்கிறோம். அது மாதிரி நமக்கு சொன்னால் நமக்கு தெரிஞ்சிருக்க தான் செய்யும், சொல்லலை அதனால் தெரியலை விட்டலாம். இப்போ வந்து தீப்பந்தம் பிடிச்சிக்கிட்டு இவர் உமாபதி சிவம் தீப்பந்தம் பிடிச்சிட்டு அன்பர்கள் போகிறாங்க. உமாபதி சிவம் பல்லக்கில் போகிறார். பல்லக்கு எதனால் செய்யப்பட்டது? காய்ந்த தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது பல்லக்கு. தீப்பந்தம் பந்தமாக கொண்டுட்டு போகிறார். இவர் சொன்னார், அவரை ஆட்கொள்ள வந்த சிவம் சொல்லிச்சு, எப்போவுமே பக்குவ ஆன்மாவை தேடி குருநாதரே வருவார், அதுதான் நம்ம சம்பிரதாயம். நாம் குருவை தேடி போகணுன்னு அவசியமே கிடையாது, குரு நம்மை தேடி வருவார், அதான் சத்தியம். ஆனால் நமக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும், அந்த அந்த வேட்கை இருக்கணும். அது தனியாக தாகம், அதுக்கு பேர் தான் வேட்கை அப்படின்னு பேர். தனியாத தாகம், எப்படியாவது நான் இதை அடைந்தே தீருவேன், எப்படியாவது இதை நான் பெற்றே தீருவேன், அது மாதிரி அந்த மாதிரி ஒரு தனியாக தாகத்தில் அந்த மாதிரி ஒரு அன்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு குரு தேடியே வந்துடுவார். உமாபதி சிவத்தை தேடி அருளந்தி சிவாச்சாரியார் வந்தார். உமாபதி சிவம் போய்கிட்டே இருந்தார். இவர் சொன்னார், அதோ பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது வாரியிருந்தார். பகல் குருனா தீவெட்டி பகலில் பிடிச்சிட்டு போகிறாங்களா? அப்போ தீவெட்டி எதுக்கு? ராத்திரி தானே தீவெட்டி தேவை, இது பகலில் பிடிச்சிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ட்டு பகலில் தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னார். இவர் இந்த வார்த்தை காதில் விழுந்தவுடனே, என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்தாய் பற்றினாய் பதையேன் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. என்னையும் ஒரு வார்த்தையுள் படுத்தாய், அந்த ஒரு வார்த்தையை இவருக்குள்ளே பெரிய கெமிக்கல் சேஞ்சை ஏற்படுத்திடுச்சு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் இவருக்குள்ளே என்ன ஏற்படுத்திச்சு? ஏதோ ஒரு ஞானத்தை என்னுடைய குருதேவன் எனக்கு உணர்த்த வந்துள்ளான் அப்படின்னு அப்படியே இதிலேருந்து குதிச்சிட்டார். பல்லக்கிலேருந்து குதிச்சு இவர் எங்கே போகிறாருன்னு பார்க்குறார். அவர் என்ன நினைக்கிறார்? குருநாதர், 14 சாத்திர நூல்கள் செய்திருக்கிறோம், நம்ம குலத்தால் நாம் மேம்பட்டோம், ஜாதி குலம் பிறப்பு என்னும் சுழிப்பட்டு தடுமாறும் ஆதமிலி நாயனை அல்லல் அறுத்து ஆட்கொண்டு பேதை குணம் பிறருவம் யான் எனது என் உரைமாய்த்து கோதில் அமுதானானை குலாவுதில்லை கண்டேன். எத்தனை தடவை அந்த தில்லையம்பலவனுக்கு நன்ற இது பண்ணியிருப்பார். அவன் காட்டி கொடுக்கணும் குலாவுதில்லை எதுன்னு காட்டி கொடுக்கணும். அப்போ அதுக்கான சமயம் வந்தது. வினை பழுக்கும் காலத்தில் ஆச்சாரியன் வந்து இவர் ஆட்கொள்ள வந்தார். ஆட்கொள்ள வந்தவர் இவர் வந்து அவர் கேட்கவும் இவருக்கு ஜாதி குலங்கக்கூடிய பிடிப்பு இன்னும் போகலை. அதை போக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இவர் ஓடுறாரு, அவர் ஓடுறாரு, அவர் ஓடுறாரு, இவர் ஓடுறாரு, 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 ஓடிட்டே இருக்கிறாங்க. சாலியர் தெருவில் பாவாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் முதல்ல பாவாத்தின ஏரியா தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும். பாமாத்திர ஏரியாவில் அந்த பாவு மணக்கஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியும். அதை போய் ஒருத்தர் பாவாத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த பாவு துணியிலேருந்து தண்ணி வடியுது. அதை போய் அருளந்தி சிவாச்சாரியார் வாங்கி குடிக்கிறாரு. இவர் ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துவதற்காக இதை செய்கிறாருன்னு அவர் உள்ளங்கை வழிவார்ந்த அந்த தீர்த்தத்தை வாங்கி இவர் குடிக்கிறார். குடித்த உடனே இவருக்கு என்ன உபதேசம் பண்ணணுமோ அது இவருக்கு பண்ணிட்டார். அவ்வளோதான், அவன் நீ ஜாதி குலம்தான் தடையாக இருந்தது, அதை போக்கியாச்சு. அப்படின் தான் அவர் வந்தார். தன்னுடைய குரு நின்ற வழியில் ஜாதி குலம் என்னும் சுழிப்பட்டு தடுமாறாமல் அல்லெல்லாம் அறுத்து பேதை குணம் பிறர் உருவம் யான் எனது என் உரை மாய்த்து அவர் ஒரு அருள் அனுபவ நிலைக்கு அவர் போயிட்டார். அவர் கொற்றவன்குடியில் தவம் பண்ணி அவர் தர்மச்சாலை வச்சு நடத்திட்டுருக்கிறார். அதற்கு தொண்டு செய்வதற்கு பெத்தான் சம்பந்தம் தான்.
பெத்தான் சாமனும் அவருடைய மனைவியும் குழந்தை பேர் இல்லை, ரெண்டு பேரும் மனப்பூர்வமாக சிவத்துண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்க. காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வந்து அங்கே அன்னம்பாலிப்பு தினமும் நடக்கும். காட்டில் போய் விறகு வெட்டிட்டு வந்து அன்னம்பாலிப்புக்கு அவர் உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் இவர் தினமும் அன்னம்பாலிப்புக்கு இவர் விறகு வெட்ட போகும்போதெல்லாம் என்று காண்பேன் என்று காண்பேன், எம்பெருமானே இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ எங்கோவே துன்று மல மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ. தினமும் கேட்குறார் இறைவன்ட்ட, நான் என்னைக்குப்பா உன்னை அடைவேன், என்னைக்கு நான் உன்னுடைய திருவடி பேற்றை காண்பேன், என்னைக்கு நான் ஒன்னோடு ஒன்றாக நான் கலந்து போவேன், இதுக்கான அருள் வல்லவும் எனக்கு எனக்கு நீ எப்போ தருவேன், இந்த 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 அனுகிரகத்தை நீ எப்போது எனக்கு பண்ணுவேன், தினமும் கேட்குறாரு இறைவன்ட்ட. அவர் மனைவியும் அவரோடு சேர்ந்த அந்த அந்த வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இறைவன் அவர் முன்னால் பிரசன்னமாகி ஒரு சீட்டு கொடுக்குறார். உமாபதி கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறார். இதை கொண்டுட்டு போய் நீ கொண்டு போய் அவற்றை கொண்டு கொடுப்பா, அவர் உனக்கு தீர்க்கை செய்து அவுத்திரி தீர்க்கை மூலமாக உனக்கு பேரண்ட நாயகனோடு உன்னை சேர்த்து வைப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் அந்த சீட்டை கொண்டுட்டு வந்துட்டார். சீட்டை கொண்டுட்டு வந்தால் இவருக்கு குருநாதரை பார்க்கறதுக்கே அவகாசம் கிடைக்கல. அங்கே உள்ள ஒரு மகராசன் சொன்னார், நீ 4-5 நாளைக்கு இருக்க பச்சை வரகையை வெட்டிட்டு வந்து போடுப்பா, அப்போ நீ யார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, அப்போ உன்னை நீ வந்து இந்த சீட்டை கொண்டு கொடுத்துடலான்னு சொன்னார். அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப நாள் பார்த்தாரு, குரு தரிசனம் கிடைக்கல. உடனே பச்சை வரகை வெட்டிட்டு வந்து அவர் பாட்டில் போட்டார். காஞ்ச விறகு இருக்கு வரைக்கும் பிரச்சனை இல்லை, பச்சை விறகு வரவும் எரிய மாட்டேங்குது, சாப்பாடு சாயங்காலம் வரைக்கும் ஆகுது. என்ன சாயங்காலம் வரைக்கும் சாப்பாடு ஆகுது, இது எரியவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்து கேட்கும்போது பெத்தான் சாமனை கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. என்னப்பா மழையும் இல்லை தண்ணியும் இல்லையே, ஏன் அப்படிப்பா ஈர விறகாக கொண்டாந்து கொடுக்குறேன் அப்படின்னு. இல்லை சுவாமி, எனக்கு குருநாதர் ஒரு சீட் என்ன, நான் காட்டில் அவருக்கு இதுதான் ஆண்டவங்கன்னு அவருக்கு தெரியல, எனக்கு காட்டில் ஒருத்தவங்க ஒரு சீட்டு கொடுத்தாங்க உங்கள்கிட்ட கொண்டு கொடுக்க சொல்லி, நான் பார்த்தேன் உங்களை கண்டுபிடிக்க முடியல. ஒரு அன்பர் சொன்னார், நீ பச்சை விறகை 4 நாளைக்கு வெட்டி கொடு, உன்னை குருநாதர் கூப்பிடுவாருன்னு சொன்னார். இப்போ அது ஒரு உபாயம் போல் இருக்குன்னு நான் நினச்சிக்குவேன், கல்லாத வேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், அது ஒரு உபாயம் போல் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு வெட்டிட்டு வந்து போட்டேன் சுவாமின்னு சொன்னார். அப்படியாப்பா இது முதலே என்கிட்ட சொல்லியிருக்கலாம்னா, சரி கொண்டா என்னன்னு பார்த்தா முறையாக தீர்க்கை செய்து முத்தி பெறச் செய்வதுன்னு சொல்லியிருக்கார். அவர் என்ன பேரண்ட நாயகன் பார்த்து ஒரு ஜீவனுக்கு முத்தி கொடுக்கணும் முறையாகனா, அவனே இதை கொடுத்துருக்கலாமே. அப்போ இந்த இந்த தீர்க்கையினுடைய ரகசியம் என்ன, இந்த இந்த அக்கினி மூலமாக பேரக்கினியில் நம்ம போய் கலக்குதனுடைய ரகசியம் என்னன்னு உலகத்திற்கு உணர்த்தணும்னு இறைவன் நினச்சிட்டான். நம்ம சாதாரணமாக உண்டான தீர்க்கை இல்லை இது, இது ஒளிவண்ண திருமேனியாக ஆக்கக்கூடிய தீர்க்கை. அப்போ அதை பண்ணணும்னு இறைவன் நினைக்கும் போது நான் என்ன சாதாரண ஆள் அப்படின்னு இவர் உடனே அந்த தீர்க்கைக்கு அவரை நிற்க வச்சு பேர் உருவில் அந்த திருமேனி கலக்க வேண்டும் என்று அவர் அந்த தீர்க்கையை செஞ்சார். அந்த தீர்க்கை மூலமாக ஜோதிமயமாக ஆகிட்டான் பெத்தான் சாமன். இது நாதத்வனி அவுத்திரி தீர்க்கை மூலமாக நாதத்வனியை எழுப்பி அதன் மூலமாக பேருணர்வில் கலக்கும் ஒரு வகையான தீர்க்கை இந்த அவுத்திரி தீர்க்கை. இது பெத்தான் சாமனுக்கு படிச்சது. உடனே 2-1 நாள் கழிச்சது பெத்தான் சாமன் மனைவி தன்னுடைய கணவன் வெளியே வரலையே என்ன ஏதுன்னு கேட்டால் அவன் நேராக போய் எனக்கு என்னுடைய கணவன் வரலையே என்ன அப்படின்னு போய் மடத்தில் போய் கேட்டால் மடத்தில் எந்த பதிலும் இல்லை, அவன் கடவுள்கிட்ட கலந்துட்டான் அப்படின்னாங்க. எப்படி நம்ப முடியும், எல்லாம் பஞ்சபூதத்தினுடைய உடலில் பஞ்சபூத கூறுகள் தான் அந்த உடல், பஞ்சபூத கூறுகளும் பஞ்சபூதத்தில் கலந்துருச்சு, அதுக்கப்புறம் மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா. உடனே இவ போய் குருநாதர்கிட்ட போய் கேட்குறான், என்னுடைய கணவர் வந்து அவருக்கு தீர்க்கை கொடுக்கறது முறைமை அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா, பேரண்ட நாயகன் சொல்லியிருக்கிறான். நீ அவருக்கு தீர்க்கை கொடுத்தது முறைமையாக கொடுக்கலையப்பா, நானும் அவரும் கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய லாப நஷ்டமும் அவருடைய லாப நஷ்டமும் ஒன்றோடு ஒன்று கலந்து போகும், எப்படிப்பட்ட தம்பதியர் வாழ்ந்திருக்கிறாங்க பாருங்கள், அவனில் அவளில் பாதி நான் அவளில் பாதி நான், நானும் அவளும் அப்படிலாம் வாழ்ந்தோம்,
அப்போ இது அவரை என்ன விட்டுட்டு நீ அவருக்கு தீச்சை கொடுத்தேன்னு சொன்னால் பாதி தீச்சை கொடுப்பியா நீ? ஒரு குருட்டை எப்படி கேட்குறான்? எல்லோரும் இப்போ என்னமோ நினச்சிக்கிட்டாங்க, நமக்கு அறிவே இல்லாமல் நம்ம வளர்ந்துருக்குறோம், இப்போ தான் அறிவு படைச்சிருக்கோம், இப்போ தான் வாதம் பண்ணுறோம், இப்போ தான் தர்க்கவாதம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அது எப்படி கேட்குறான்? என் புருஷனுக்கு நீ அறத்துக்க கொடுப்பியா? நான் எண்ணெயை கொடுத்தா தான் நீ முழுத்துக்க கொடுத்ததாகும், நீ எப்படி எண்ணெயை கொடுக்காம போடும்? இவருக்கு என்ன செய்யன்னு தெரியலை. இவன் நேராக போய் ராஜாவை கூட்டிகிட்டு வந்துட்டான். இல்லை, இந்த அம்மா கூட்டிகிட்டு வரல. இவன் என்ன செய்யன்னு தெரியலை. இவர் யோசிச்சார், அவர் சொல்கிறது எல்லாமே நியாயமாக சொல்கிறான். இந்த இந்த வாலி வதை நேரத்தில் வாலி வந்து ராமனை ஒரு 10 பாடலில் கேட்குற பாருங்கள், அது மாதிரி இவன் பாயிண்ட் பாயிண்டாக கேட்குறான். நீ என்னையா ஆளுன்னு உடனே அவன் உனக்கும் தீர்க்கை கொடுத்தம்மான்னு கொடுத்துட்டார். உமாபதி சிவன் இவனுக்கும் கொடுத்துட்டார். இவனும் ஜோதியில் கலந்துட்டான். உற்றார் உறவினர் ரெண்டு பேரும் மடத்துக்கு போனாங்க, என்ன ஆனாங்கன்னே தெரியலை அப்படின்னு ராஜாட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ராஜா உடனே ஒரு ஒன்மேன் கமிஷனாக தானே வந்து அதுக்கு ஜட்ஜாக இருப்போம்னு வந்துட்டார். வந்து என்னையாச்சுன்னு, இவங்க ரெண்டு பேரும் ஜோதி சொல்லவும் ஆயிட்டாங்க, எம்பெருமான்கிட்டருந்து சீட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாரு. ஏய், ரெண்டு பேரும் வந்தவங்களை மடத்தில் அடித்து கொண்டுட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிங்களான்னு அங்கே ஒரே கசமுசான ஆயிடுச்சு. ராஜா இருங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டுப்போம் அப்படின்னோடனே ராஜா சொல்கிறார், அது மாதிரி ஜோதி சொரூபமாக ஆக்க முடியுமா? கட்டாயம் ஆக்க முடியும், பிறண்ட நாயகன் நினச்சா எது முடியாது. அப்போ இங்கே யாரையாவது ஆக்க, நான் ஆக்குன்னு கேட்கல, அவரை என்னை ஆக்கு, இத்தனை பேர் ஆகுங்க, எல்லோரும் ஆன்மீகமாக இருக்க தான் செய்வோம், பேர் ஆன்மீகமாக இருப்போம், ஆனால் எதுவும் தெரியாது. என்ன நமக்கு வேண்டியது, நம்ம சாப்பிடணும்னு தூங்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், அதுதான் ஆன்மீகம். நம்மளை பொறுத்து நம்ம வினை பழுக்கும் காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தயாராக இல்லை. நம்ம நம்ம வினையை அனுபவித்து கழிப்பதற்கும் நம்ம தயாராக இல்லை. நம்ம எங்கேயோ ஒரு தவச்சாலைக்கோ ஒரு மடத்துக்கோ ஒரு குருநாதரையோ பார்க்க போனோம், அஞ்சோ பத்தோ நம்மகிட்ட இருக்கிறதில் கொடுத்துட்டு ஒரு ஊதி வாங்கி பிடிச்சிட்டு உடனே யோக தீர்க்கையினுடைய எல்லாம் இவங்கள மாதிரி கரையவும் விரும்ப மாட்டோம். யோக தீர்க்கங்கக்கூடிய பேரில் ஏதோ ஒன்று பெற்றுட்டு கஷ்டம் இல்லாமல் வாழணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நம்மளுடைய தேவைகள் எதையும் குறைச்சிக்கக்கூடாது, இதுதான் நம்ம விரும்புகிற ஆன்மீகம். ஆனால் பெத்தான் சாமனும் அவன் மனைவியும் விரும்பிய ஆன்மீகம் அதுதான் ஆன்மீகம். அப்போ அவர் ராஜா கேட்டார், இங்கே யாருக்கு கொடுக்க முடியும்? இந்த கள்ளிச்செடிக்கு கூட கொடுக்கலாமா அப்படின்னு அவன் கேட்டான். கள்ளிச்செடிக்கு கூட கொடுக்கலாம், கொடுக்கலாமே. உடனே கள்ளிச்செடியை பார்த்து, நான் வந்து பேரண்ட நாயகன்கிட்டருந்து சீட்டு வாங்கிட்டு வந்தது சத்தியம், அந்த சத்தியத்தை பார்த்து தான் நான் அதை கொடுத்தேன். பெத்தான் சாமனும் அவன் மனைவியும் அதை வாங்கிட்டு வந்தது உண்மை, அவங்க ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு வாழ்ந்தது உண்மை, அவங்க என்னை என் மூலமாக தீர்க்க வரணும்னு இறைவன் விரும்பியது உண்மை, இறைவனுடைய மொழியை நான் உணர்ந்து கொண்டு சத்தியமாக நான் இதை செய்வதானால் சூரிய சந்திரர்கள் அறிய, அஷ்டதிக் பாலகர்கள் அறிய, அஸ்வினி குமாரர்கள் அறிய, சூரிய சந்திரர்கள் அறிய, பஞ்சபூதங்கள் அறிய, இந்த கள்ளிச்செடி அவர்கள் பெற்ற நிலை அனுபவத்தை இதுவும் பெறட்டும்னா அதுவும் ஜோதி ஆயிடுச்சு. அது நேர ஒரு ஜோதி கிளம்பிச்சு அந்த கள்ளிச்செடி இல்லாமல் போயிட்டு ராஜா பார்த்தேன். அப்போ அது உண்மைதான் வந்துட்டான். நம்ம வந்து வீட்டிலேருந்து சாப்பிட்டாச்சு தூங்கியாச்சு இனவருத்தி பண்ணுது, பெயர் புகழ் சம்பாதி, இதுதானே நமக்கு ஆன்மீகம். நம்ம போய் நம்ம கரைஞ்சிடணும், நம்ம கலந்துடணும், நான் வந்து அதிலே முழுகி தோஞ்சிடணும். யார் விரும்புகிறான்? ஒருத்தர் விரும்பலை. இந்த அவுத்திரிதிக்கை இத்தனை வல்லபங்களும் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் சொல்லிகிட்டே போனால் நிறைய அவுத்திரிதிகை மூலமாக நம்மளுடைய சமயத்தில் என்னெல்லாம் நடந்தது, அந்த சமய குறவர்கள் எப்படி நடத்துனாங்க, அதுக்கு பண்பட்ட அன்பர்கள் எப்படி போனாங்க அப்படின்னு சொல்லி அதை எல்லாரும் வந்து அடியார் அடிக்குடில் ஒருத்தரும் வராமை ஒடுக்கினன் அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசகர் பெருந்தகை. அவனே என்ன எல்லாரும் என்னோடு சேர்ந்த எல்லாரும் போய் கலந்தனர், யான் பாவியேன், நான் இன்னும் இருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அந்த யோக தீல எல்லாரும் போய் கலந்துட்டாங்க, நான் மட்டும் மிச்சம் இருக்கிறேன்னு மணிவாசகர் இதை நினச்சி இயங்குறார். இது மாதிரி இப்படியெல்லாம் தீர்க்கை வகைகள், எண்ணற்ற தீர்க்கை வகைகள் உண்டு. இன்றைக்கி இந்த தீர்க்கையோடு நினச்சிக்குவோம், 4 தீர்க்கை இன்றைக்கி முடிச்சிடலான்னு நினச்சேன். இன்றைக்கி இவ்வளோதான் ஓடும் போல இருக்குது, ரொம்ப டம் பண்ணவும் நான் விரும்பலை. திருவுருள் கூட்டி வைக்க நாளைக்கு வந்து ஞான தீர்க்கையும் கிரியா தீர்க்கை நிர்வாண தீர்க்கை இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் திருவுருள் எப்படி கூட்டி வைக்கணும்னு பார்க்கலாம். அரகரம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை.